Hey guys, welcome back to the channel. In this video, we will talk about the Google Authenticator application. So, and that is very important application. So, we have Google account target. So, any application we will so protect. So, two-step verification Google Authenticator use. But விஷயம் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் வந்து ஸோ உங்களுக்கு பேக்கப் பண்ணுறது அண்ட் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அண்ட் பேக்கப் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்கேஸ் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் தான் நீங்கள் கூகுள் அத்தன்டிகேட்டர் வச்சுருப்பீங்க, இன்கேஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சினாலோ இல்லை வந்து நீங்கள் நியூ ஸ்மார்ட் ஃபோன் சேஞ்ச் பண்ணுறீங்க, திடீர்னு தெரியாமல் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலோ இல்லை ஃபோன் ஃபார்மேட் ஆகிடுச்சினாலோ, ஸோ இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் நடந்திருந்தாலும், ஸோ ஒன்ஸ் கூகுள் அத்தன்டிகேட்டர் உங்கள் ஃபோனை விட்டு போச்சுனாவே, ஸோ அந்த அத்தன்டிகேட்டர் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே போயிடும். அண்ட் அதே மாதிரி ஒரு சில அக்கௌண்ட்லாம் வந்து நம்மளால் லாகின் பண்ணவே முடியாது, ஸோ இந்த அத்தன்டிகேட்டர் கோட்ஸ் வந்து இல்லாமல். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் நீங்கள் கூகுள் அத்தன்டிகேட்டர் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கூகுள் அத்தன்டிகேட்டரில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோட் போட்டால் தான் உங்களால் இன்ஸ்டாகிராமே லாகின் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களால் லாகினே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மல்டிபிள் சோர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஸோ ஒன்லி கூகுள் அத்தன்டிகேட்டர் தான் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து கூகுள் அத்தன்டிகேட்டரை வந்து நீங்கள் செட்டப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, ஸோ அதை ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அத்தன்டிகேட்டர் தொலைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அப்போ வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. இது வந்து முன்னாடியே பண்ணுற ஒரு செட்டிங் ஆப்ஷன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் எப்பயாவது வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்கேஸ் வந்து ரிப்பேரோ இல்லை அத்தன்டிகேட்டர் வந்து அன்இன்ஸ்டாலோ சம்திங் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்கள் கூகுள் அத்தன்டிகேட்டரில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் அத்தன்டிகேட்டரை வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ரெக்கவரியை வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணுறதுக்கு, ஸோ அதாவது ஒரு பேக்கப் மாதிரி வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அத்தன்டிகேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணோடனே அதில் மெனு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்ஸில் ரெண்டு ஆப்ஷன் வரும், எக்ஸ்போர்ட் அக்கௌண்ட்டு இம்போர்ட் அக்கௌண்ட்ஸ்ன்ட்டு. ஸோ இதில் எக்ஸ்போர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் அக்கௌண்ட்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி க்யூஆர் கோட் வச்சுருந்தீங்கன்னா இம்போர்ட் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணி அந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த க்யூஆர் கோடில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்ததோ ஸோ அதெல்லாம் வந்து இதில் இம்போர்ட் ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும், ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பில் இருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ எது வேணுமோ நீங்கள் டிக் பண்ணுறது இருந்தால் டிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துனே உங்களுக்கு வந்து ஒரு பார் கோட் வந்து காட்டும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ளர் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பார் கோட் மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த பார் கோடை வந்து ஆக்சுவலாக உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலும் வந்து பார் கோட் வந்து காட்டாது வீடியோவில். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன்லாம் எடுக்கணுன்னா ஸோ அதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ பட் நீங்கள் சிம்பிளாக வந்து ஸோ இந்த பார் கோடு இந்த ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ ஃபோட்டோவில் ஸ்கேன் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும், நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு கூகுள் ட்ரைவ்லையோ இல்லை எதில் வந்து நீங்கள் சேஃப்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கே வந்து நீங்கள் சேஃபாக சேவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இன்கேஸ் ஃபோன் ரிப்பேர் ஆச்சுனாலோ இல்லை ஃபோன் தொலைஞ்சி போச்சுனாலோ ஸோ அகைன் இந்த பார் கோட் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த பார் கோட் யூஸ் பண்ணி தான் உங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து கூகுள் அத்தன்டிகேட்டரில் கொண்டு வர முடியும். ஒன்ஸ் வந்து ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க, சப்போஸ் வந்து அத்தன்டிகேட்டர் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அகைன் வந்து அத்தன்டிகேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்கேன் க்யூஆர் கோடுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவே வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் எங்கே இந்த டிரைவில் இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபோட்டோவே ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோவில் இருக்கிற பார் கோடே வந்து ஸோ உங்களுக்கு கேப்சர் ஆகிடும். அண்ட் அந்த பார் கோடு நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது எத்தனை அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த ஃபோனில் வந்து நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் நீங்கள் அந்த டைமில் எந்த அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அத்தனை எல்லா அக்கௌண்ட்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தன்டிகேட்டரில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். ஸோ பட் இதில் வந்து முக்கியமான முன்னாடியே சில ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணணும். ஸோ இதுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் அத்தன்டிகேட்டர் வந்து எனக்கு டெலிட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா அத்தன்டிகேட்டர்
அத்தன்டிகேட்டர் வந்து ஒரு டிவைஸ்க்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி செட்டிங் அது. ஸோ ஒன்ஸ் வந்து டிவைஸில் இருக்க அந்த ஆப்போட டேட்டா வந்து டெலீட் ஆகிடுச்சினாவே அண்ட் ஆஃப்டர் தட் அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கணும், ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா தான் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.